லைட் மட்டும். வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷா லெனின் பேசுகிறேன். இது வந்துட்டு கால் பார்த்தீங்கன்னாக்கா வாரிகோஸ் வெயின்ஸ், காலில் நரம்பு சுருண்டுருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, பச்சை நரம்பு சுருண்டுருக்குன்னு சொல்கிறது. இந்த வாரிகோஸ் வெயின்ஸ் வந்து இப்போ ஒரு சின்ன பொண்ணு தான், அப்படியே என்னைய காமிச்சிரு இப்படி திருப்பி. ஒரு சின்ன பொண்ணு தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம், கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு, காலில் ரெண்டு நரம்பு சுருண்டு இருக்குது, ஆக்சுவலி ரெண்டு காலையுமே இருக்கு. இது பேர் வாரிகோஸ் வெயின்ஸ் சொல்லுவாங்க. ஜென்ரலா பெண்கள் சமையல் தட்டில் மணிக்கணக்காக நிக்கிறதுனால, டிராஃபிக் போலீஸ் நர்சஸ் ஏற்கனவே வாரிகோஸ் வெயின்ஸ் பத்தி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு என்ன காமிக்க போறேன்னா, இந்த வாரிகோஸ் வெயின்ஸ் ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டாங்க ஒரு ஐயா, இந்த இப்படியே வளர்க்கிடுவான் அப்படியே இங்க மேலே. இப்போ இது வந்து வாரிகோஸ் வெயின்ஸ் அவருக்கு ஆப்ரேட் பண்ணி எடுத்தாச்சு. இது எத்தனை வருஷத்துக்கு எடுத்தீங்க? 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க. எடுத்தப்புறம் காலில் திருப்பி, அதுக்கப்புறம் பொண்ணு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி சின்ன பொண்ணுக்கு அப்படியே படிப்படியாக ஒரு விரல் எடுத்து எல்லா விரலும் எடுத்து அதுக்கப்புறம் கணுங்கால் வரைக்கும் இப்போ எடுத்தாச்சு. இந்த பொண்ணு ஆறாமல் என்கிட்ட அப்படியே திருப்பேன். இந்த பொண்ணு ஆறாமல் என்கிட்ட என்கிட்ட வந்து எப்போதீங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஆறவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இப்படி நேரம் நின்றுட்டு அவர் தெரிஞ்சிருக்கிறது. இந்த பொண்ணு ஆறாமல் இருந்துச்சா, அதனால வந்துட்டு நான் பக்கத்தில் காமிச்சேன், நான் குண்டா தெரிஞ்சிட்டேன்னா அப்புறமா நீ உனக்கு வெளியே வீடியோ போட்டு முடிச்ச அப்புறம் ஓகே. அந்த பொண்ணு ஆறாமல் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரா, அப்போ நான் வந்துட்டு மருந்து கொடுத்து அந்த பொண்ணு ஆத்திட்டேன். 2 வருஷம் கழிச்சு திருப்பி இப்போ வந்துட்டு அவருக்கு பொண்ணு வந்ததுனால திரும்பி இன்னைக்கு வந்திருக்காரு. பொண்ணு வரல, இந்த இடத்துல வந்து கீழே விழுந்து கட்டை அடிச்சு ரத்த கட்டி இருக்கு அவருக்கு, அதுக்காண்டி இப்போ வழி தாங்க முடியாம திருப்பி இப்போ வந்திருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, பெண்கள் எல்லாருமே, டிராஃபிக் போலீஸ், டீச்சர்ஸ், நர்சஸ் எல்லாருமே, நீங்க ஒரு இடத்துலயே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல நிக்காதீங்க. நடக்கலாம், எவ்வளவு தூரம் வேணா நீங்க நடக்கலாம், ஆனா ஒரே இடத்துல நிக்காதீங்க. அப்படி நிக்கும் போது உங்களுக்கு ரத்தம் வந்து புவியீர்ப்பு சக்தி நோக்கி கீழே போனது தேங்கி நிக்கதா, திருப்பி காலில் வந்து மேலே ஹார்ட் இருக்கு பம்ப் பண்ணி உடம்புலாம் அனுப்ப, காலில் வந்து திருப்பி கீழே வந்த ரத்தம் மேலே போடுறது சுவிட்ச் எதுவும் இல்லை, மோட்டர் போட்டால் போர்ல நிலத்தடியிலேருந்து நீரை உறிஞ்சி அனுப்புற மாதிரி காலி போன பிளட்டை மேலே உறிஞ்சி எடுக்காது. நம்மளோட காலில் பின்னாடி இடத்துல கண்ட சதை காஃப் மசில்ஸ், அதுதான் செகண்ட் ஹார்ட். நல்லா வாக்கிங் பண்ணுங்க, சைக்கிளிங் பண்றவங்க, எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு அந்த 2வது ஹார்ட்டான காஃப் மசில்ஸ் நல்லா பம்ப் பண்ணும், பம்ப் பண்ணி காலி போன ரத்தத்தை ஹார்ட்டுக்கு அனுப்பிடும். ஆனால் நீங்கள் நடக்கலாம், ஒரே இடத்துல நிக்க கூடாது. சரி இப்ப வந்துட்டு நான் நின்றுட்டேன், நான் வந்து டீச்சர், நான் வந்து நர்ஸ், நான் வந்து டிராபிக் போலீஸ் வேற வழி இல்ல, நான் நின்றுட்டேன், எனக்கு இப்ப வாரிகோஸ் வெயின்ஸ் வந்துச்சு, நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்துட்டு ரெகுலரா வாக்கிங் போகணும், நைட் தூங்க போகும்போது அரை பக்கெட் கால் பக்கெட் சுடுத நீங்க அவருக்கு இப்ப இல்லாம கால் பக்கெட் சுடுத நில கால் பக்கெட் சுடு தண்ணியில வந்து 3 ஸ்பூன் எப்சம் சால்ட்னு சொல்லக்கூடிய மெக்னீசியம் சல்ஃபேட் அந்த உப்பை போட்டுட்டு அவருக்கு வந்துட்டு காலை வந்து அதுல 10 மினிட்ஸ் நைட் தூங்க போமா வச்சுட்டு தலைகாணி நட்டு வச்சு உயர்த்தி வச்சு படுக்கணும். அந்த மாதிரி உயர்த்தி வச்சு படுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த காலில் தேங்கி இருக்கிற பிளட் வந்து பம்ப் பண்ணி சர்க்குலேஷனுக்கு அதை ஹெல்ப் பண்ணும். மெக்னீசியம் சல்ஃபேட் மெக்னீசியம் டெஃபிஷியன்சி வந்து ஹார்ட் ப்ராப்ளம் நிறைய வரும். மெக்னீசியம் நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரி நீங்க அந்த மாதிரி எடுத்துட்டோம், உங்களுக்கு அந்த இதை செட்டில் பண்ணலாம், அந்த வீக்கத்தை வடிய வைக்கலாம், நம்ம வந்துட்டு உடம்புக்கு அது வந்து ரொம்ப ஹெல்த்தி, தூக்கம் நல்லா வரும், நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வச்சுக்கோ மெக்னீசியம் சல்ஃபேட். சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், காலில் ரத்தம் தேங்கிருச்சு, வாரிகோஸ் வெயின்ஸ் வந்துருச்சு, உங்களுக்கு வந்துட்டு பர்மனன்ட் சொல்யூஷன் என்ன, அந்த இடத்துக்கு போகிற ரத்த குழாய் எடுத்துட்டா அந்த இடத்துக்கு கண்டிப்பாக டாக்டர் சொல்லுவாங்க, ஒரு இருக்கிற ரத்த குழாய் எடுத்துட்டோம்னா நிறைய ட்ரிபியூட்ரிஸ் மாதிரி நிறைய சின்ன சின்ன புது ரத்த குழாய் உருவாயிடும், அப்புறம் அந்த ரத்தம் போயிடும். இருக்கிற கடவுள் படைச்சு நம்ம உடம்புல ஏற்கனவே கொடுத்த ஒரு ரத்த குழாயை எடுக்கிறதுக்கு மாதிரி ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கலாம், வேற எதுவும் வாய்ப்புகள் இருக்கா, வேற எதுவும் மருத்துவமனையில் அதுக்கு வந்துட்டு குணம் இருக்காங்க. அதை விட்டுட்டு நம்ம அந்த ரத்த குழாயை எடுத்துட்டோம்னா அதுவா உடம்பு புது புது ரத்த குழாய் குட்டி குட்டியாக உருவாக்குறதுலாம் சரி, இந்த மாதிரி ஆயிடும். எடுத்த உடனே புண்ணு ஆறவே ஆறாது, ஏன்னா அங்கே பிளட் சப்ளை இருக்காது. அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு போர்ஷன் எடுத்துட்டு வரணும். 2 வருஷத்துக்கு மணி வந்து ரொம்ப அழகா அந்த புண்ணை நான் ஆத்தி வலி குறைச்சிட்டேன். இப்போ எவ்வளவு பெரிய கிளாட் இருந்துச்சு, ரத்தம் அவ்வளவு ஹாட்டா வந்தப்ப காலையில் சூடா இருந்துச்சு, காலையில் வீடியோ எடுக்காம மருந்து கொடுத்து அவருக்கு கொஞ்சம் வீக்கத்தெல்லாம் குறைச்சி வலியை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ரெக்கார்ட் பண்றேன். இதில் வந்து அதுக்கப்புறம் ஹோமியோபதியில் வந்து இந்த வாரிகோஸ் வெயின்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக மெடிசன்ஸ் இருக்குது, அது வந்து பிளட் சர்க்குலேஷன் இது பண்ணும், அந்த கிளாட்டாக என்ன டீப் வெயின் த்ரோம்போசிஸ்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருந்தால் அதை ஸ்டாப் பண்ணும். மோஸ்ட்லி ஆண்களாக இருந்தால் புகைப்பிடிக்கிற பழக்கத்தை கண்டிப்பாக விட்டுருணும், ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு டிஏஓன்னு ஒரு கண்டிஷன் வரும், அதில் வந்துட்டு அவங்களுக்கு கால் ரத்த குழாய்கள் இந்த மாதிரி அடைப்புகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதெல்லாம் அதிகமாக வரலாம். ஸோ இந்த கொரோனா டைமில் வெறும் அதுக்காக நுரையீரலுக்காக கிருமி நோய் தொற்று அதுக்காண்டி இல்லைனா கூட
நீங்க ஆரோக்கியமா வாழ்றதுக்கு உங்க குடும்பத்துக்கு நீங்க வேணும், அதனால புகைப்பிடிக்கிறத விட்டுறணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலயமா கேட்டுக்கிறேன். அண்ட் எல்லாருமே ரத்த குழாய் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு தடவை வேற ஆப்ஷன்ஸ் இருக்கா, வேற எதுவும் மருத்துவமனை சரி பண்ண முடியுமா, எதுலையுமே சரி பண்ண முடியல வேற வழியே இல்லை அப்படின்னா அப்ப ரத்த குழாய் எடுக்கலாம். கால் கருப்பாயி புண்ணாயி கேங்கிரின்னு சொல்லுவோம், அழுகி போய் சர்க்கரை நோய் வந்து எலும்பு வரைக்கும் பாதிச்சு அதுக்கப்புறம் அது வந்து எடுக்காம விட்டோம்னா அது உயிருக்கு ஆபத்து, செப்டிசிமிக் ஷாக்ல இறந்து போயிடுவாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் இல்ல, கால் நல்லா இருக்கு, எதுவும் அழுகி போல, ரத்த ஓட்டம் கட் ஆகல, புண்ணாவில வலிக்குது அப்படின்னா ரத்த குழாய் எடுக்கிறது தீர்வு இல்லை. அந்த மாதிரி வலி மட்டும் இருக்குன்னா நீங்க வந்து ஜஸ்ட் ஹோமியோ மெடிசன்ஸ் எடுங்க, அதே அப்படியே கம்ப்ளீட்டா நல்லா சரியாயிடும், நிறைய வருஷம் வாழலாம். லவ் யூ ஆல், நன்றி.